இத்தனை ஐட்டம்ஸுமே இந்த ஒரு மிக்சி இருந்தால் இதுலேயே வந்து எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எந்த மிக்சி ஜார்லேயுமே வராத ஒரு ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு. இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பிளேடு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பான பிளேடு. ஆனால் சூப்பராக மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆரஞ்சு ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு, அது எல்லாமே இதில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுக ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. ஆல்ரெடி இந்த மிக்சியை வந்து சும்மா ஓப்பன் பண்ணி காமிச்சாவே அதோட ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா விடியம் கம்பெனி டஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இதில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கட் பண்ணுறதுலாம் இருக்குது. அதனால தான் இது வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வீட்டுக்கு தான் வாங்கினோம், ஆல்ரெடி ஒரு மிக்சி வச்சுருந்தது, அது வந்து நம்ம நிறைய கட் பண்ணுற தொட்டு நமக்கு வந்து அது யூஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த மூடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மெட்டீரியலில் தயாரானது, அதாவது பிளாஸ்டிக் கீழே போட்டால் கூட உடையாமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணணும். இப்போ இது வந்து நமக்கு பெரிய ஜாரு. இந்த ஜாரில் தான் நம்ம வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், வெண்டைக்காய், காலிஃப்ளவர், கேரட்டு, இந்த மாதிரி எல்லாமே நறுக்கிறதுக்கு நம்ம இந்த ஜார் தான் யூஸ் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஜார். இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா சட்னி அந்த மாதிரி அரைச்சிக்கலாம், சட்னி அரைக்கலாம், தேங்காய் பால் எடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஜார் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மாவு அரைக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் பெரிய ஜாராக இருக்குது. அதனால் மாவு அரைக்கிற கொஞ்சமாக மாவு போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா மாவு அரைக்க, அதுக்கப்புறம் வடை மாவு அரைக்க, அதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன ஜார், இதில் வந்து நம்ம சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். பாருங்கள், இதில் வந்து நம்ம மற்ற ஜூஸ் எல்லாம், அதாவது எல்லா பழங்களும் போட்டு ஜூஸ் போடுறதுக்கு இதில் நமக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த சாத்துக்குடி ஜூஸ் போடும்போது நம்ம இந்த ஜாரை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஜார் யூஸ் பண்ணி தான் நம்ம சாத்துக்குடி ஜூஸ் போட முடியும். இது எல்லாத்துக்குமே செட்டாக மூடி வந்திருக்கு. இதெல்லாம் செட்டாக மூடி வந்திருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இதுதான் ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே தான் இதை ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். அதுக்கு அடுத்து இது எல்லாமே நமக்கு வந்து இப்போ ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பிளேடு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஷார்ப்பான பிளேடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேடு அதே மாதிரி ரவுண்டு பாதியாக கட் பண்ணணும், வெங்காயம் வந்து நீட் நீட்டாக கட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம திருவறதுக்கு, கேரட்டு, பீட்ரூட்டு இந்த மாதிரி எல்லாமே சீவறதுக்கு. இந்த பிளேடு நம்ம வெங்காயம்லாம் நறுக்க கொள்ள பொடியாக நறுக்கணும்னா இந்த பிளேடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தடவை இதில் வந்து புதுசாக ஒன்று வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நறுக்கிறதுக்கு, நீட்டாக உள்ள எல்லா காய்கறியும் இதில் நறுக்கலாம், முருங்கைக்காய் நறுக்கிறதுக்கு. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சைஸோ அந்த சைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நம்ம தள்ளிக்கலாம். பெருசு, சின்னது, இந்த மாதிரி இவ்வளோ சின்னதாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த நெட்டை வந்து டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கட்டம் கட்டமாக, இப்போ உருளைக்கிழங்கு நறுக்கிறோம், கேரட் நறுக்கிறோம், பீட்ரூட் நறுக்கிறோம், இந்த மாதிரி நறுக்கும் போது கட்டம் கட்டமாக, கருணக்கிழங்கு இது எல்லாமே இந்த மாதிரி கட்ட கட்டமாக, சின்ன கட்டம், பெரிய கட்டம் இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். இதை தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம அது வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம கொஞ்சம் பொடியாக கட் பண்ணுறது, இது வந்து இப்போ நம்ம பொடியாக வெட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உரிச்சிட்டு இதை போட்டுக்க வேண்டியது தான். போட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக, இன்னும் கொஞ்சம் நல்லா பொடியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு சுற்று விட்டிங்கனாக்கா இன்னும் நல்லா நைஸாகிடும். இது வந்து இப்போ நம்ம நீட் நீட்டாக கட் பண்ணுறதுக்கு இப்படி ரெண்டு டவை
வச்சா போதும். அதுக்கு மேல நீங்க வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்க நீட் நீட்டா கட் பண்றதுக்கு. இப்ப வெங்காயத்தை வந்து நீங்க ரெண்டா கட் பண்ணி போட்டீங்கன்னா நீட் நீட்டா வரும். அப்படியே நான் முழுசா போட்டு தொட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. நான் அப்படியுமே கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் நீட்டா, அதாவது ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து நமக்கு நீட் நீட்டா வராது. வந்து கேரட் போடுறதுனா நம்ம இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்த பிளேடை போட்டுக்கணும். நம்ம இதை போட்டுடணும். இதை போட்டோம்னா கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நமக்கு இது பண்ணிடும். இந்த மாதிரி மாட்டிக்கிச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பிக்ஸ் பண்ணிங்கனாக்கா எல்லாமே கீழே வந்துடும். பாருங்க, இது நல்ல மெலிசா வாழைக்காய் வந்து கட் ஆயிடுச்சு. பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுனா இந்த மாதிரி போட்டுக்கங்க. போட்டுட்டு பாருங்க, இந்த சைஸில் நமக்கு கட் ஆகிருக்கு வெண்டைக்காய். இப்போ வந்து நான் 250 கிராம் நான் வந்து இப்போ கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, 190 கிராம் மில்லி வந்து நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகும் போது கொஞ்சமாக மாயில் போட்டுக்கலாம். சூப்பராக மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேரட் ஜூஸ் போடுறதுக்கு ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அப்படியே நறுக்கின கேரட் வந்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து நம்ம வடிக்கிறது வந்து இல்லை, வடிக்கட்டுறது வந்து வரல. அதனால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக வரத்துட்டு நமக்கு மாடல் நல்லாயிருக்கும். ரெண்டாவது நம்ம மிக்சி ஓடும் போது நல்லா உள்ளே வந்து எப்படி அறப்படுது அப்படின்னு தெரியும். முதல் வந்து இந்த மிக்சியை வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்கு 1-2 இதை யூஸ் பண்ணால் போதும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக அந்த அதோடய ஸ்பீடு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது காய்கறி கட் பண்ணுறதுக்கு, மாவு
காய்கறி கட் பண்ணுற எல்லாத்துக்குமே நம்ம வந்து 1-2 இதை யூஸ் பண்ணால் போதும். 3-4 நம்ம சட்னி அரைக்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு அரைக்க, தோசை மாவு அரைக்க, அடை மாவு அரைக்க, அது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொடி ஐட்டம்ஸ் பண்ணுறதுக்கு கூட 3-4 யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நமக்கு கரெக்டான ஸ்பீடு கொடுக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 ஜார் வருது. 5 ஜாரில் இந்த ஜாரில் தான் நம்ம கட் பண்ணுறது, மாவு பிணையிறது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசைக்கு மாவு அரைக்கிறது அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது சட்னி இப்போ நிறைய இருக்குது, சட்னினா அந்த நிறைய சட்னி இதில் அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக சட்னி அரைக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பொடி பண்ணுறது, நிறைய பொடி பண்ணுறது இதில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஜார் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜாராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அது ஜூஸு, ஜூஸும் வந்து நல்லா ஈஸியாக போட முடியும். நமக்கு வடிகட்டுறது மட்டும்தான் இதில் இல்லை, வடிகட்டுறது நம்ம தனியாக வடிகட்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிளேட்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ஒரு 50 பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணுற அளவுக்கு இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க. மேலேயே வந்து ஷார்ப் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இது போட்டுட்டு தான் மிக்சிக்குள்ளே இதை நம்ம அரைக்கணும். அதே மாதிரி நம்ம மாவு பிணையும் போதும் இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதோட இது செட்டு. அதேமாதிரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லேஸாக கட் பண்ணுறதுக்கு, இது வந்து மெலிசாக வர்றதுக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் திக்கான ரவுண்டு வர்றதுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க, பிளேடு கொடுத்துருக்காங்க. இது வந்து திருகிற எல்லாமே நம்ம திருகிக்கலாம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சின்ன சைஸாக அப்படியே ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணுறதுக்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது இப்போ முருங்கைக்காய் போடுறோம் அப்படி இல்லைன்னா வந்து வெண்டைக்காய் போடுறோம் அந்த மாதிரி போடும்போது இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள கம்மியான இது வந்து கொடுக்கும். நமக்கு ஹோல்ஸ் பாருங்கள் கம்மியாக இருக்குது, அதனால் நமக்கு கட் பண்ணும்போது கரெக்டாக நம்ம யோசிக்கிற அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி கொடுக்கும். இது வந்து நமக்கு இந்த மாதிரி பிளேடெல்லாம் யூஸ் பண்ணுறது. இது ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய இதில் பார்த்துருக்கோம். இதில் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். அதாவது இப்போ வெண்டைக்காய் இருக்குது இல்லை முருங்கைக்காய் இருக்குது, அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம கட் பண்ணணும். இன்றைக்கி முருங்கைக்காய் மட்டும் இல்லை, அதனால் நான் அதை கட் பண்ணி காமிக்கல. அதுக்கப்புறம் ஜூஸர், இது வந்து இதில் யூஸ் பண்ணுறது தான் நம்ம ஆரஞ்சு ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸு, அது எல்லாமே இதில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மிக்சியில் என்னென்ன நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மாவு பிணைஞ்சிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீன்ஸ் கட் பண்ணியிருக்கோம், கோஸ் திருவிருக்கோம், வெங்காயம் வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், ரவுண்டு வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், பொடியாக கட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி கோஸ் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கோம். வாழைக்காய் பார்த்திங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். இங்கே ஜீரக பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் காரக்குழம்புக்கு போடுற மாதிரி, அதுக்கப்புறம் சாம்பாருக்கு போடுற மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளரிக்காய் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம். பீட்ரூட் பார்த்திங்கன்னா கட்ட கட்டமாக கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கேரட் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கேரட் திருவி வச்சுருக்கோம். இத்தனை ஐட்டம்ஸுமே இந்த ஒரு மிக்ஸி இருந்தால் இதுலேயே வந்து எல்லாமே நம்ம காய்கிற ஒரு ஃபங்க்ஷன்னு வேறு ஏதாவது விசேஷம் அப்படின்னாக்கா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். மாவு வந்து ரொம்ப ஈஸியாக பிணைய முடியுது. மீடியம் மிக்ஸியில் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஐட்டம்ஸும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இது வந்து எக்ஸ்ட்ரா யாருமே வந்து எந்த மிக்ஸி ஜார்லேயுமே வராத ஒரு ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இது தான் நமக்கு. இது அதாவது எந்த காய்கறி வெட்டினாலும் என்ன அளவோடு கட் பண்ணலாம் அப்படின்னு இதில் எல்லாமே அளவு கொடுத்துருக்காங்க. இந்த மிக்ஸி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட எம்ஆர்பி ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 22,130 ரூபாய், ஆனால் நமக்கு வந்து குமரன் ஸ்டோரில் வந்து 13,950 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மிக்ஸி வாங்க போகும்போது அதுக்கு ஒரு தனி ரேட் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மிக்ஸி உங்களில் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து குமரன் ஸ்டோரில் வாங்கினீங்கன்னா தனி ரேட் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. அவங்களோட நம்பர் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துட்றேன். இந்த மிக்ஸியில் வந்து என்னென்ன சௌகரியங்கள் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்றதையும் நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebookல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.